நிறைய வாட்ஸ்அப்லாம் வந்திருக்கு. லாஸ்ட் 3 டேஸ்க்கு மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணியே இருக்கிறார்கள். மோர் தென் 4 லட்சம் பேருக்கு மேலே அதில் அப்ளை பண்ணியிருக்கிறார்கள். அதற்கான தேவைப்படாதுன்னு தான் சிஎம் ஆபீஸ். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றார். அதன் நேர்லை காட்சிகளை காணலாம். நேற்று சட்டமன்றத்தில் நம்மளுடைய வாழ்ந்த ஸ்ரீனிவாசன் அவர்கள் பேசும்போது ஒரு பிரச்சனையை கிளப்பினார்கள். மாண்பு முதலமைச்சர் எந்திரிச்சாங்க. முதல்ல வந்து இந்த டீசல் விலை, பெட்ரோல் விலை, நமக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி 7000 கோடிக்கு மேலே, இதெல்லாம் முதல்ல வாங்கி தரத்துக்கான வேலையை பாருங்கள். நீங்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி மதம் சார்புவாக இருக்கிற பிரச்சனையை கொண்டு வந்து அதை பிரித்து அதன் மூலமாக நீங்கள் அரசியல் செய்யணும்னு நினைக்காதீங்கன்னு ஏற்கனவே அவங்க தெளிவாக நேற்று விளக்கம் சொல்லியிருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம 6ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு மாணவி வந்து அங்கே படிக்கின்ற ஒரு தையல் பாடம் கற்று தருகின்ற ஒரு டீச்சர் வந்து அதை மாத்திரதாக அவங்களை வந்து கன்வெர்ட் பண்ணக்கூடிய விஷயத்தில் வந்து சொன்னதான் அந்த மாணவியுடைய பேருன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் சிஓஸ் மூலமாக விசாரிக்க சொல்லி இமீடியட்டாக அந்த டீச்சர் நம்ம வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் கலெக்டர்கிட்ட சொல்லி அதை தீவிரமாக அதை விசாரிக்க சொல்லியிருக்கோம். ஏன்னா நம்முடைய ஏற்கனவே சொன்ன மாதிரி யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டியை வந்து அதிகம் நம்பக்கூடியவர்கள் நாம் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் சொல்லும் பொழுது இந்த மாதிரி நடந்ததோட உண்மைத்தன்மை அறிய வேண்டும் என்கின்ற ஏற்கனவே வலியுறுத்திருக்கோம் நாங்கள். அதனால தான் இமீடியட்டாக ஒரு ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் நம்ம சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அவங்கள முழுமையான அந்த என்கொயரி வரும்பொழுது உரிய நடவடிக்கை அது யாராக இருந்தாலும் அவர்களை நாங்கள் எடுப்போம். நிறைய வாட்ஸ்அப்லாம் அது வந்திருக்கு. லாஸ்ட் 3 டேஸ்க்கு மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணியே இருக்கிறார்கள். மோர் தென் 4 லட்சம் பேருக்கு மேலே அதில் அப்ளை பண்ணியிருக்கிறார்கள். அதற்கான தேவைப்படாதுன்னு தான் நேற்று சிஎம் ஆஃபீஸ்லேயுமே சொல்லியிருக்காங்க. ஸோ அஸ் பர் பிளான் தான் அது போகும்.